வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு சூப்பரான வீடியோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் கேமிங்கை எப்படி சூப்பராக ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, அப்படி இல்லாட்டா அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பப்ஜி விளாட்றீங்க அப்படின்னா, பப்ஜியில் பார்த்தீங்கன்னா உங்களோட கேமோட சவுண்ட்ஸ் இருக்கும், அது போக உங்களோட டீமெட்டோட வாய்ஸ் இருக்கும், ப்ளஸ் உங்களோட வாய்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரீன் ரெக்கார்டால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஹிண்ட் வச்சு ஈஸியாக அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்படி ரெக்கார்ட் பண்ணுறது கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஹண்ட்ரட் டிவைஸ் இருந்தால் தான் உங்களுக்கு பேக் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோட சேர்த்து அந்த வாய்ஸும் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 4GB ரேம்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களால் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கேமை கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியாது, ரொம்ப லேக் ஆகும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, உங்கள்கிட்ட ஒரு பிசி இருந்துச்சுன்னா அது மூலயமா பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணலாம், அல்லது ரெக்கார்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் கேமிங் மட்டும் கிடையாது, நீங்கள் பிசியில் கேம் விளாட்றீங்க அப்படின்னா அதையும் ஸ்ட்ரீம் பண்ண முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும். அதே மாதிரி பிளே ஸ்டேஷன் அப்படி ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா அதை கூட HDMI போர்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி உங்களால் சூப்பராகவே ரெக்கார்ட் பண்ண முடியும். இதோட கான்செப்ட் என்னன்னா, மொபைலில் நீங்கள் கேம் விளாட்றீங்க, அந்த கேமை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட பிசியில் மிரர் பண்ணுறீங்க, அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறீங்க சவுண்ட் குவாலிட்டியோட. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக மிரர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது பேக்ஹேண்டில் பார்த்தீங்கன்னா சில சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படி ரன் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் லேக் ஆகும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு எப்படி பேக்ஹேண்டில் எந்த விதமான இதுவும் இல்லாமல் சாஃப்ட்வேரும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக டேட்டா கேபிள் மூலியமாகவே மிரர் பண்ண முடியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூ, சின்ன லாக் கூட வராமல் எப்படி சூப்பராக எல்லா சவுண்டையும் சேர்த்து சூப்பராக அதை ரெக்கார்ட் பண்ணுறது, ஸ்ட்ரீமிங் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா OBS அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். அந்த சாஃப்ட்வேரோட லிங்க் மித்த எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சாஃப்ட்வேரில் சில பக்ஸ் வரும், பிளாக் ஸ்க்ரீன் எரர் மாதிரி, அதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த எரர் வந்துச்சுன்னா அந்த வீடியோ பார்த்து அந்த எரரை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு எப்படி அதை பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதோட தேவையான விஷயங்கள் எல்லாமே மோஸ்ட்லி உங்கள்கிட்ட இருக்கும், ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 100 ரூபா 150 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் கேப்சர் கார்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அது ரேட்டு ஜாஸ்தியாக போகும். கேப்சர் கார்டெலாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு எப்படி ஸ்ட்ரீம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட இல்லாதவரை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன தேவை, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு லேப்டாப் வேணும், ஒரு மினிமம் ஸ்பெக் உள்ள லேப்டாப் அது வேணும். அட்லீஸ்ட் ஒரு 4GB ரேம் அந்த மாதிரியாவது வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஹை ரெசல்யூஷன் வரைக்கும் ஈஸியாக மிரர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல், அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4GB ரேம் இருந்தால் கூட போதும், அந்தளவுக்கு ஒரு மொபைல் ஸ்பெக் இருந்தாலே போதும், தாராளமாக எந்த வித லாகும் இல்லாமல் சூப்பராக ப்ளே பண்ண முடியும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஜாக், இது பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு 100 ரூபா கிட்ட தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்லேருந்து ரெண்டு அவுட்புட் வரும். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களால் கேட்கவும் முடியும், பேசவும் முடியும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் நான் பர்ச்சேசிங் பண்ணேன், சரி இது 50 ரூபாய்க்கு தான் நான் பர்ச்சேசிங் பண்ணேன். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கிட்ட இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஸ்டோர்லேயே வாங்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்ஃபோனு, கண்டிப்பாக வயர்டு ஹெட்ஃபோன் தான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா அதை கனெக்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக அதில் பார்த்தீங்கன்னா வயர்டு ஹெட்ஃபோன் வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் கேபிள், ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா தான் கடையில் இருக்கும், நான் 100 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆஃப்லைனில் எவ்வளோ இருக்குது, ஆன்லைனில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பட் நான் ஸ்டோரில் ஆஃப்லைன் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வாங்கினது மித்தெல்லாம் என்கிட்ட இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள், ஸோ டேட்டா கேபிள் மூலியமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களால் ஸ்க்ரீன் மிரரிங் பண்ண முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு கொடுத்துருக்குற அந்த சார்ஜரில் இருக்க அதே டேட்டா கேபிள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ ஸ்ப்ளிட்டர் வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா மைக்கு தனியாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் தனியாக பிரிக்கிற ஆடியோ ஸ்ப்ளிட்டர். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிட்டே இருக்கும், ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா அதோட கம்மியாக தான் இருக்கும். உங்களால் முடிஞ்ச ஆஃப்லைனில் வாங்கிங்க, இல்லாட்டா ஆன்லைனில் இதுக்கான எல்லா லிங்க்குமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், அமேசானில் போய் நீங்கள் பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அது போக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட வாய்ஸை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மைக் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லாட்டா அனதர் ஒரு ஹெட்ஃபோன் இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு ரெண்டு ஹெட்ஃபோன் கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் பேசுகிறது உங்கள் ஆடியோ உங்களோட பார்த்தீங்கன்னா உங்களோட டீம்மேட்ஸ்க்கு கேட்குறதுக்கு, அப்புறம் இன்னொன்று மைக் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ரெண்டு தேவைப்படும். அதுக்கு பார்த்தீங்கன்னா மைக் இருந்தாலும் ஓகே, இல்லை ஹெட்ஃபோன் இருந்தாலும் ஓகே, எதுனாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை எப்படி ப்ராப்பராக செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்செர்ட் பண்ணிடுங்க. இந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணுற இந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிடுங்க.
உள்ளே பார்த்தீங்கன்னா மாட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து ரெண்டு அவுட்புட் நம்ம எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அவுட்புட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்ஃபோனுக்கு தான் எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஹெட்ஃபோன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ணும்போது, இப்போ பப்ஜி ப்ளே பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேசுகிற வாய்ஸ் உங்கள் டீம்மேட்க்கு கேட்கணும். அதே மாதிரி அவங்க பேசுகிற வாய்ஸும் ப்ளஸ் கேம் ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவோம். அந்த ஹெட்ஃபோனை பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாய்ஸையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஸ் கேபிள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் ஆடியோவையும் சரி உங்களோட டீம்மேட்டோட ஆடியோவையும் சரி அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஓபிஎஸ் சாஃப்ட்வேருக்கோ இல்லோட உங்களோட பிசிக்கு பார்த்தீங்கன்னா கொண்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இது தேவைப்படும் இந்த ஆக்ஸ் கேபிள். ஸோ இந்த ஆக்ஸ் கேபிள் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வாங்கிக்கங்க. நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், ஜெப்ராங்ஸோடது வாங்கினேன். ஒரு 100 ரூபா தான் வந்துச்சு ஆஃப்லைனில், பட் ஆன்லைனில் கொஞ்சம் 150 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ஆஃப்லைனில் வாங்க, இல்லாட்டி நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3.5 mm அந்த ஜாக் மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதை பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு அனதர் போர்ட் ஒன்று இருக்கும். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் மாட்டியிருக்கும், இன்னொன்று இதில் இந்த ஆக்ஸ் கேபிளை பார்த்தீங்கன்னா அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு பாயிண்ட், இன்னொரு போர்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ ஸ்பிளிட்டர். அதில் பார்த்தீங்கன்னா மைக் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்கு தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனுக்கு தனியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துங்க, மைக்கில் தான் நீங்கள் செட் பண்ணணும், ஹெட்ஃபோனுக்கு செட் பண்ணிடாதீங்க. ஸோ மைக்கில் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு 100 ரூபா 150 ரூபா தான் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா நிறையா டைப் வருது, உங்கள்கிட்ட ஏற்கனவே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லாட்டா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களை செட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய ப்ராசஸ் இவ்வளோ தான், இதை தாண்டி எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கேம் பிளேயை பார்த்தீங்கன்னா அப்படியே மிரர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா கேபிள் வேணும். இது இல்லாமல் நீங்கள் சாஃப்ட்வேர் மூலியமாகவும் பண்ணலாம், பட் சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ரன் ஆகிறனால உங்களோட கேம் பிளேயில் பார்த்தீங்கன்னா நிறையா லேக் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா எப்பயுமே டேட்டா கேபிளில் பண்ணுறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடு. ஸோ உங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சார்ஜரோட சேர்த்து ஒரு டேட்டா கேபிள் வந்திருக்கும், அந்த டேட்டா கேபிளே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அந்த டேட்டா கேபிளை பார்த்தீங்கன்னா நான் இதில் ப்ளக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ மொபைலில் நம்ம பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸும் ஓவர். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை நம்ம அப்படியே பிசியில் கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான் வேலை. ஓகே, இப்போ நம்ம பிசி சைடு போயிடலாம். ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஎஸ்பி போட்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட டிஸ்பிளேயை பார்த்தீங்கன்னா அப்படியே மிரர் பண்ணுறதுக்குரிய அந்த உங்களோட டேட்டா கேபிளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடியோவை கொண்டு போகிறது, அதாவது உங்களோட டீமெட் ஆடியோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேம் ப்ளே ஆடியோ, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி கொண்டு போகிறதுக்காண்டி தான் அந்த ஆடியோ ஸ்பிளிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மைக் போர்ட்டில் தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், நல்லா செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா அகைன் இன்னொரு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக 3 போர்ட் இருக்கும், அதனால் மூணுலேயுமே கனெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது நம்மளுக்கு இன்னொரு ஹெட்ஃபோன் அல்லது ஒரு மைக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஏன்னா நம்ம பேசுகிற வாய்ஸை பார்த்தீங்கன்னா பிசியில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேம் பிளேயோட ஃபுல்ஃபில் கிடைக்கும். ஸோ அப்போ அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஒரு ஹெட்ஃபோன் இருக்குன்னா அதை கூட ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் பிசியில். அப்படி இல்லாட்டா உங்கள் பிசியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மைக் போட்டிருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஹெட்ஃபோனையோ இல்லாட்டா மைக் வச்சுருந்தீங்கன்னா மைக்கையோ இந்த மாதிரி எனி ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ பிசியில் நம்ம கனெக்ட் பண்ண வேண்டிய எல்லா ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ஓவர். இதுக்கப்புறம் சப்போஸ் உங்கள்ட்ட போர்ட்டு கொஞ்சம் இல்லை, ஏதாவது போர்ட்டு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த யூஎஸ்பி ஹப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணி இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 அவுட்புட் வரைக்கும் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவும் இருக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் சைடு போயிடலாம். ஸோ சாஃப்ட்வேரில் நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டூடியோ தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதில் எல்லா அக்சஸும் உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், ஃப்ரீயாகவே இது பண்ணலாம். இதோட லிங்கை பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் வர பக்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன், அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ப்ளஸ் ஐகாலையும் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த பக் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வராது, ஒரு சில பேத்துக்கு வரும், அப்படி வரவங்க கூட எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் விண்டோஸை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் மேக் வச்சுருந்தீங்கன்னா மேக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களோட பிசி எதுவோ அதுக்குரிய இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணனால நான் பேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா மிரர் பண்ணுறதுக்கு ஆன சாஃப்ட்வேர், அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் நிறையா பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்கெண்டில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வரும், அதில் லேக் வரும். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸுங்கிறனால எந்த வித பிரச்சனையும் கிடையாது, அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது வந்து ஓப்பன் சோர்ஸ்னு. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸுக்கு இருக்குது, மேக்குக்கு இருக்குது, விண்டோஸ்க்கு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சம்மரி அப்படின்னு ஒன்று கீழே விண்டோஸ் அப்படின்னு போட்டு டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீ தான். அதே மாதிரி அது கீழே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தனியாகவே போட்டு அது கீழே ஒரு ஜிப் ஃபைலாகவும் கொடுத்துருப்பாங்க, எதை டவுன்லோட் பண்ணாலும் சரி ஒரே ஃபைல் தான் டவுன்லோட் ஆகும், போது எதில் வேணாலும் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதையும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ உங்களுக்கு அதை டெமோ காமிக்கிறதுக்கு தான் திருப்பி டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு ஃபைலையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிங்க. நமக்கு தேவையான சாஃப்ட்வேர் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோவை எப்படி ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுறதுனா நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டேன், அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி பிளாங்காக ஸ்க்ரீன் தான் வரும். இது கீழே பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கேப்சர் டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும், டிஸ்பிளே கேப்சர்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ டிஸ்பிளேலாம் எந்த பிரச்சனையும் இல்லாது, சூப்பராக நம்ம பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோவை இதில் ஆட் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் அதே ப்ளஸ் ஐக்கான் கொடுங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ கேப்சர்ன்னு இருக்கும், ஆடியோ இன்புட் கேப்சர்னு, அதை கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஆடியோ, அதனால் பார்த்தீங்கன்னா நான் மொபைல் ஆடியோன்னு வச்சுக்கிறேன், இல்லை டீமெட் ஆடியோன்னு வச்சுக்கிறேன், எனி ஒன் ஒரு நேம் போட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி அதை ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டில் இருக்கும் டிவைஸு, அதை பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சவுண்ட் டிவைஸ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆடியோ காலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணது. இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஆடியோவும் உங்கள் டீமெட் ஆடியோவும் பார்த்தீங்கன்னா இதில் ரெக்கார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடியோ ரெக்கார்ட் ஆகணும், அதுக்கு அகைன் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து அதே ஆடியோ இன்புட்டுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மை ஆடியோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அந்த நேமில் பிரச்சனை கிடையாது, நேம் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த ஆடியோ டிவைஸில் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டில் போகாமல் அதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அரேன்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு கேமெட் ஆடியோ, அதாவது கேமோட ஆடியோவும் இருக்குது, டீமெட் ஆடியோவும் இருக்குது, அது போக நம்ம பேசுகிற அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகுது நல்லாவே தெரியும். அது பார்த்தீங்கன்னா முன்னாடி பின்னாடி போயிட்டு வரலே தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் மிரர் பண்ணுறது தான் வேலை. அதுக்கு முன்னாடி உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸ் பார்த்தனும். ஸோ உங்களோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸை போயிட்டு எபோட் ஃபோனுக்குள்ளே போங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்ஐயுஐ வெர்ஷன் இருக்கும், அப்படி இல்லாட்டா உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா பில்டு நம்பர்னு கூட இருக்கும். அதை ஒரு மூணு நாள் டைம் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷனை வச்சு தான் பண்ணிட்டீங்கன்னா நம்ம யூஎஸ்பியில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்குங்க. எனக்கு எம்ஐ ஃபோனுங்கிறனால அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளியவே கூட இருக்கும் ஏதோ ஒன்று, ஆனால் அந்த டெவலப்பர் ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறத ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுங்க. அதை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கீழே இன்ஸ்டால் வியா யூஎஸ்பி அப்படின்னு இருக்கும், அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனபிள் பண்ணிக்கோங்க. இதை எனபிள் பண்ணிவிட்டு அகைன் உங்களோட பிசியில் நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த சாஃப்ட்வேரோட இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம், இதில் வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அகைன் பிசிக்கு வந்துடலாம். பிசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை நான் ஒரு லொக்கேஷனில் வச்சிருக்கேன், அது பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது 7-ஸிப் ஆர் வின்ரார் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட 7-ஸிப் இருக்குது, ஸோ அதில் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் இயர் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட், அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனை அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிஎம்டி கமாண்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம், அதனால் அந்த லொக்கேஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையானது சிஎம்டி அப்படின்னு போட்டு நீங்கள் டைப் பண்ணாலே போதும், கமெண்ட் ப்ரோமோட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா அது டிஃபால்ட்டாக சியில் தான் இருக்கும், பட் இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேர் வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா டீல வச்சுருக்கோம், அதனால் கேப்டர் டி போட்டு ரெண்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது டி டிஸ்க்குக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும், லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிடி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு நம்ம இப்போ காப்பி பண்ண அந்த லொக்கேஷனை அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு பண்ணோம்னா இப்போ உள்ள அந்த லொக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறது அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேலே வரும், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். SCRCPY அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு அந்த மைனஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை கொடுத்துட்டு பி, இது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிட்ரேட், அதாவது அந்த பிங்கிறது பிட்ரேட் தான், பி போட்டுட்டு 2M இருந்து நீங்கள் 8M வரைக்கும் கொடுக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்ரேட்டு தான் அது, அது பார்த்தீங்கன்னா 2லேருந்து 8 வரைக்கும் இந்த கோடிங்கை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க முடியும். உங்களோட பிசியோட ஸ்பெக்கை பொறுத்து தான் இருக்குது, நீங்கள் நல்ல ஸ்பெக் உள்ள பிசி வச்சுருக்கீங்கன்னா 8M கூட கொடுத்துக்கோங்க, இல்லாட்டா கம்மியாக கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் விட்டு ஒரு அதே மைனஸ் சிம்பிள் போட்டு எம் போட்டு 800 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக உள்ளது, நீங்கள் 800 1080 கொடுக்கலாம், 720 கொடுக்கலாம், அது பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசல்யூஷனை பொறுத்து தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் போட்டு ஒரு எஃப் போடணும். ஸோ இந்த 2M அதாவது பிட்ரேட்டும் அந்த ரெசல்யூஷனும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணுறது தான். அது பார்த்தீங்கன்னா பிட்ரேட்டு 2லேருந்து 8 வச்சுக்கோங்க. ரெசல்யூஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 720 1080 இந்த ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னோட பிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பெக்கில் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை, நான் 1080 வச்சுக்கிறேன். உங்களோட பிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, கவர்மெண்ட் லேப்டாப் தான் வச்சுக்கிங்கன்னா 720 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுத்தாலே போதும், உங்களோட மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களோட பிசியில் மிரர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனது மிரர் ஆகுது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ் டேபை நீங்கள் கிளிக் பண்ணும்போது நீங்கள் பிசியில் ஓப்பன் பண்ணிக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பாக்ஸாக உங்களுக்கு வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மிரர் ஆனதுக்கப்புறம் அகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓபிஎஸ் ஸ்டுடியோக்கு பார்த்தீங்கன்னா போய்க்கோங்க.
அந்த மாதிரி போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங், உங்கள்ட்ட ஒய்ஃபை இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரீம் பண்ணலாம். என்கிட்ட ஒய்ஃபை இல்லை, அதனால நான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதுனால சரி, ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால சரி, எது வேணாலும் பண்ணலாம். இப்போதைக்கு நான் ரெக்கார்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஓகே, ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்துட்டு அகைன் அதே மாதிரி டேப் பண்ணி உங்களோட ஸ்க்ரீனுக்கு போய்க்குங்க. இதுக்கப்புறம் உங்களோட மொபைலில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் ஆகும், ப்ளஸ் உங்களோட வாய்ஸோட சேர்த்து. இப்போ நான் கேமை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெளியே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வச்சு காமிக்கிறேன். என் மொபைலோட ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்போட ஸ்க்ரீனும் அப்படியே பார்த்தீங்கன்னா மிரர் ஆகிருக்கு. அதுவும் எந்த வித லேகும் இல்லாமல், பிரச்சனையே இல்லாமல், உங்களுக்கு கேம் பிளேலேயும் பார்த்தீங்கன்னா எந்த வித லாகும் இருக்காது, சூப்பராக விளாட்லாம். நீங்கள் மொபைல் அப்படி கேம் விளாட்றீங்களோ அதே மாதிரி நீங்கள் விளாண்டுக்கிட்டே இருக்க போறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்க போது. நீங்கள் பேசுகிற வாய்ஸ், உங்கள் டீம்மேட்டோட வாய்ஸ் ப்ளஸ் கேமோட வாய்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகி சூப்பராக பார்த்தீங்கன்னா உங்களோட பிசியில் ரெக்கார்ட் ஆயிரும். இதுவே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுனாலும் இதே மாதிரியே லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான். நான் ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த கேம் விளாட்ற வீடியோ. அதே மாதிரி தான் கைஸ், இதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேமாக இருந்தாலும், ஸோ இதை பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நீங்கள் எந்த கேம் விளாண்டாலும் மொபைலில் இதே மெத்தடை யூஸ் பண்ணி விளாட முடியும். இதுவே நீங்கள் பிசியில் விளாட்றீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி ஸ்டார்ட் ரெக்கார்டிங் இல்லை ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்துட்டு உங்களோட பிசி கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் வாட்டி விளாண்டு போய்கிட்டே இருக்கலாம், வேறு லெவலில் விளாட்லாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டது எப்படி லேக் ஆகாமல் நம்மளோட பப்ஜியை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறது அப்படி இல்லாத ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தடாக இது இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ காஸ்ட்டில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.